ओम उग्ररूपाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात्। தங்க பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாயானவள் உன்னுடைய பல நாள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க ஒரு சிறு பரிகாரத்தை உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே, உன் உறவானது உன் பேச்சை சில நாட்களாக கேட்கவில்லை. உன்னையும் உன் வாழ்க்கையும் விட்டு விலகிவிட்டு நெடு நாட்களாக ஆகிவிட்டது. தாயே, என் உறவை சேர்த்து வையுங்கள் என்று என் தங்கப்பிள்ளை தினந்தோறும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. என் தங்கப்பிள்ளையே, அதனால்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு முறை செய்துவிட்டால் போதும், நீ நினைத்த உறவோடு சந்தோஷமாக வாழலாம். அந்த உறவானது உன் பேச்சை மட்டும்தான் கேட்கும். ஏனென்றால் நான் கொடுக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை நலமாகவும் சந்தோஷமாகவும் அதில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் ஆனந்தமாக வாழ்வாய். இனிமேல் நீயும் உன் உறவும் பிரிவதற்கு வாய்ப்பே அல்ல. ஏனென்றால் இந்த வாராகி தாயானவள் ஒரு சில விஷயத்தை கொடுக்கும் பொழுது அது உனக்கு நிரந்தர தீர்வுகளையும் நிரந்தர சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கே சில கால தாமதம் ஏற்பட்டது. ஆனால் சில சூழ்ச்சி வழிகளால் உன் உறவானது இப்பொழுது சிக்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை உன் இல்லத்தில் நீ செய்துவிட்டால் உன் உறவு எப்பேற்பட்ட சூழ்ச்சியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் நான் மீட்டெடுத்து கொண்டு வந்து உன் உறவு உன் கரங்களில் கொடுப்பேன். அதனால் இந்த பதிவானது உறவு பிரிந்தவர்களுக்கு மட்டுமே முக்கியமான பதிவு. அதனால் கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே. உறவானது ஆரம்ப கட்டத்தில் இல்லாதது போல் இப்பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நீ சந்தித்து வருகிறாய். உன் பேச்சை ஒரு வார்த்தை கூட கேட்பதில்லை. நீயே போய் பேசினாலும் எரிச்சி அப்படி எரிந்து எரிந்து விழுகிறார்கள். என்னுடைய நலனை பற்றி சிந்திப்பதில்லை. என்னுடைய நலனானது பார்க்கவும் அவர்களுக்கு நேரம் இல்லை என என்னுடைய தங்கப்பிள்ளை இதையே நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறது. அவர்களும் வேறு சில உறவுகளாலும் நண்பர்கள் மூலியமாக ஒரு நட்பு என்ற தகாத உறவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் என்னுடைய தங்கப்பிள்ளையின் மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இப்பொழுது அவர்கள் தலைகணத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நம் உறவு எது, நல்லது எது, கெட்டது எது என்று பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நான் என்ன சொல்லினாலும் கேட்கக்கூடிய மனநிலையில் அவர்கள் இல்லை. ஆனால் இந்த வகையில் சொல்லி அவர்களுக்கு எந்த பாதையில் சென்று புரிய வைக்க வேண்டுமோ நான் அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை எப்படி அந்த வழியில் இருந்து தப்பிக்க வைக்க வேண்டும் என்று இந்த வாராகி தாய்க்கு தெரியும். ஏனென்றால் என் தங்க பிள்ளையின் தனிமையில் மனவேதனையில் இருக்கிறது. நம்பியவர்களெல்லாம் குழந்தைகள் என்று பாராமல் ஒவ்வொரு தருணமும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் அடுத்தவர் குடும்பத்தை பற்றி அவர்கள் யோசிக்கிறார்களே. என்னுடைய வாழ்க்கை என்னாகும் தாயே, எனக்கு எந்த வகையிலாவது உதவுங்கள் வாராகி தாயே என்று என் மனதுக்குள் அவ்வளவு குமுறுகளை கொண்டு என் தங்க பிள்ளை குமுறி கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, நீ கவலை கொள்ளாதே. இந்த தாய் இருக்கும் வரை உன்னை தனியாக தவித்து விடமாட்டேன். எவரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார் கலங்கடித்தாரோ காலில் விழ வைத்தாரோ அதே போல் நியாயத்தை கேட்டு அந்த இடத்தில் பல பேர் மட்டுமல்ல உன் உறவே உன்னை உதாசீனம் செய்ததோ அவர்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்க போகிறேன். இன்னும் ஒரு மாதத்தில் இது நடக்க போகிறது. ஒரு மாதத்தில் இது மட்டுமல்ல, உன் உறவு உன் காலடியில் வந்து விழப்போகிறது. அந்த அளவிற்கு மாற்றத்தை நான் உன் உறவுக்கிடையே கொடுக்க போகிறேன். எது நல்லது எது கெட்டது என உன் உறவிற்கு முதலில் புரிய வைக்க வேண்டும். அப்படி புரிந்தால்தான் நான் எந்த உறவை இழந்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு புரியும். உன்னுடைய உண்மையான அன்பு, உண்மையான மனம், நல்ல ஒழுக்கம், நல்ல கட்டுப்பாடு என்பது சென்ற இடத்தில் அவர்களிடம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏனென்றால் என் தங்க பிள்ளைக்கு நான் எப்படி உதவப் போகிறேன் என்றால்
எவ்வளவு இழந்ததோ அவ்வளவு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். அதை பார்த்து உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள், கலங்கடித்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் அனைவருமே உன் காலடியில் விழ வைப்பேன். அனைவரும் போற்றும் விதமாக உன் உறவோடு சேர்த்து வைப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. நான் சொல்லியபடி உன் இல்லத்தில் ஒரு காரியத்தை மட்டும் செய். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த பதிவினை கேட்கும் பொழுது கவனமாக கண்களை மூடி கேட்டால் போதும். அதே போல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பௌர்ணமி நாட்களில், பஞ்சமி நாட்களில், அதே போல் வெள்ளிக்கிழமை, இதில் எந்த ஒரு நாளையாவது தேர்ந்தெடுத்துக்கொள். தேர்ந்தெடுத்து கொண்டு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ஆடையை அணிந்துதான் இந்த பூஜையை செய்ய வேண்டும். சிவப்பு நிற ஆடையை அணிவித்துக் கொள். பெண்களாக இருந்தால் சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்களாக இருந்தால் சிவப்பு வேஷ்டியை கட்டிக்கொள்ளுங்கள். என் தங்க பிள்ளையே, இந்த நேரமானது கவனமாக கேட்கக்கூடிய நேரம், கவனமாக கேள். ஏனென்றால் ஒரு விஷயத்தை கூட நாம் தவறவிடக்கூடாது வாழ்க்கையில். பிறகு சிவப்பு மலரை இந்த வாராகி தாய்க்கு புகைப்படத்திற்கும் அல்லது சிலைக்கு உன் இல்லத்தில் எது இருக்கிறதோ அதற்கு சிவப்பு மலர்களால் ஒற்றை செம்பருத்தியை வைத்து, நீ அரளி சிவப்பு அரளியாக இருந்தாலும் பரவாயில்லை, பூஜையாக நீ செய்ய வேண்டும். பிறகு இந்த வாராகி தாய் வருவேன், உன் பூஜையை ஏற்றுக்கொள்வதற்காக நான் வரும் தருணத்தில் என்னை வெறும் வாயோடு அனுப்பி வைத்து விடாதே. எனக்காக பானகத்தை வைத்து பூஜையை தொடங்க வேண்டும். பிறகு ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கொள். மஞ்சள் நூல் இல்லை என்றால் பூக்கட்டும் நூலை முழுவதுமாக மஞ்சள் நிரப்பி அதில் மஞ்சள் கொம்பை மூன்று முடிச்சி போட்டு நடுவில் கையில் கட்டுவது போல் நீ அதற்குண்டான அளவை எடுத்துக்கொள். கொண்டு முதலில் நீ பூஜை செய்யும் தருணத்திலே கட்டிவிட்டு, பிறகு பூஜை செய்வதற்கு முன்னால் யார் உன்னை தேடி வர வேண்டும், பெயரை 9 முறை சொல்லிய பிறகு உன்னுடைய வலது கையில் மஞ்சள் கொம்பு கயிறை எடுத்து, பிறகு கட்டி மூன்று முடி போடும் பொழுது வாராகி தாயே உறவை பெயரை சொல்லி, வாராகி தாயே இந்த நபர் என்னை தேடி வர வேண்டும் என்று முதல் முடியை போட வேண்டும். இரண்டாவது முடி போட சொல்லும் பொழுது உன் உறவை பெயர் சொல்லி, இவர்கள் என்னை தேடி வர வேண்டும் என்று நீ கயிறை கட்டும் பொழுது மூன்று முடித்து போட வேண்டும் உன்னுடைய வலது கரங்களால். என்ன தங்க பிள்ளையே, நான் சொல்வது புரிந்ததா? இல்லை என்றால் இன்னொரு முறை சொல்கிறேன், கவனமாக கேள். எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு நிலைப்படுத்தி கேட்டால் புரியும் என்பதை இந்த பதிவின் மூலமாக திரும்ப திரும்ப சொல்வது அதுதான். பிறகு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக கேள். மஞ்சள் கொம்பை கட்டி கயிறில் கட்டி மூன்று முடிகளை போட வேண்டும். மூன்று முடிகளை போடும் பொழுதும் இந்த உறவு என் பெயரை சொல்லி தேடி வர வேண்டும், தேடி வர வேண்டும், தேடி வர வேண்டும் என்று ஒவ்வொரு முடிகளை போடும் பொழுதும் நீ அவர்கள் பெயரை சொல்லி தேடி வர வேண்டும் என்று சொல்ல வேண்டும். சொல்லிய பிறகு கட்டிய கயிறு அந்த கரங்களால் எனக்கு தூபஹாரத்தையும் கற்பூர ஹாரத்தையும் நீ எடுக்க வேண்டும். அதுவும் வீட்டு வாசலில் இருந்து எடுத்து கொண்டு வந்து பிறகு உன் பூஜை அறைக்கு ஆரத்தி காமிக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே. இது எத்தனை நாட்களுக்கு நீ கட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் 3 நாட்கள் கட்டிக்கொள்ளலாம், 7 நாட்கள் கட்டிக்கொள்ளலாம். ஆனால் நீ கட்டிக்கொண்டு மாமிசங்கள் எல்லாம் உண்ணக்கூடாது. பிறகு நீ 3 நாளில் குடித்து கொண்டாலும் குடித்து கொள்ளலாம் இந்த கயிறை. ஆனால் அந்த கயிறை என்ன செய்வது 3வது நாட்கள்? இதை நீ கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பத்திரமாக இந்த கயிறை உன் பூஜை அறையில் என் பக்கத்தில் வைத்தாலும் சரி, அல்லது பத்திரமான இடத்தில் வைக்க வேண்டும். உன் உறவு வந்தவுடன் கண்டிப்பாக இந்த கொம்பு கயிறை நீ கங்கையில் போட்டு விட வேண்டும். உன் உறவு கையாலும் சரி, அல்லது உன் உறவு கையாலும் அல்லது உன் கையாலும் சரி, இந்த விஷயத்தை நீ சரியாக செய்ய வேண்டும். நிச்சயமாக கண்டிப்பாக உன் உறவு வரை அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். இதை பாதுகாத்து வழிபட்டு வந்தால் நிச்சயமாக 1 மாதத்தில் உன் உறவுக்கிடையே மாற்றம் ஏற்படும். உன் உறவு உன்னை தேடி ஓடோடி வரும். கண்டிப்பாக என் தங்க பிள்ளையே,
வரும் என்றால் இந்த தாய் வாக்கு கொடுத்து விட்டேன் என்றால் நான் மாற மாட்டேன். ஆனால் நான் சொல்லியபடி நீ செய்ய வேண்டும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அழுது கொண்டு இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடாது. தைரியமாக சந்தோஷமாக செய். உன் உறவு வந்தால் நீ எப்படி சந்தோஷப்படுவாய், அதே போல் சந்தோஷமாக செய். அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும் என் தங்க பிள்ளையே. ஆனால் கண்ணீர் வடித்து கொண்டு இந்த பூஜை விரதத்தையும் பரிகாரத்தையும் நீ செய்யக்கூடாது என்பதை என் தங்க பிள்ளைக்கு இன்று தைரியமாக சொல்லுகிறேன். அதனால் நினைவு வைத்துக் கொண்டு இதை செய்யக்கூடிய தங்க பிள்ளைகள் செய்யுங்கள். உன் உறவு உன்னை தேடி வரும் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உனக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் பகிர்ந்து விடு என் தங்க பிள்ளை.